நான் வந்து அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் வந்துடுது. நம்மளுக்கு எல்லாம் திருமணம், கைக்குடி வரணும், தங்கம் வாங்கணும், பெண்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு தங்கம் வாங்குறது, இது எல்லாமே நல்ல காரியத்துக்கு உண்டான அமைப்புக்கெல்லாம் நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடுவோம் இல்லைங்களா. சரி, இப்போது ஒரு வீட்டில் தங்கம் எப்போ வாங்கணும், அதை எப்படி முறையாக பயன்படுத்தணும், எதில் வச்சா தங்கம் சேரும், எந்த ராசிக்காரங்கள், எந்த நட்சத்திரக்காரங்கள் எப்படி வாங்கலாம், அடுத்தது எந்த முறையில் வாங்கணும், இதெல்லாமே வந்து இருக்குது. புரியுதுங்க, இப்போ நம்ம வாங்குகிறோம், நம்ம கையில் காசு இருக்குது, உடனே வாங்குகிறோம் அப்படிங்கிறதுலாம் வந்து கிடையாது. அந்த முறையாக பயன்படுத்தினாதான் அந்த தங்கம் நம்மக்கிட்டேயே நிற்கும். அடுத்தது அது வந்து நம்ம ஒரு கடனுக்கோ இல்லை நம்ம அடமானத்துக்கோ போகாமல் இருக்கும் சரிங்களா. அந்த முறையில் தங்கம் வாங்குறதுக்குண்டான ஒரு அமைப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தங்கம், தங்கம் எப்படி வாங்கணும், எந்த ராசிக்காரங்கள், எந்த நட்சத்திரக்காரங்கள் அது எப்படி பயன்படுத்தணும், இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லலாம். தண்ணி குடிச்சுக்கலாம். தங்கம் வாங்க சரிங்களா. இதை நீங்கள் ஒரு அப்படியே ஒரு பரிகாரமாக எடுத்துக்க, பரிகாரமாகவும் அடுத்தது எந்த முறையில் நம்ம பண்ணலாம் எப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு தங்கம் வாங்கிறதுக்கு சில நாட்கள் இருக்குது. அது இப்போ நம்மளுக்கு நாட்கள் மீறி போனால் அதுக்கப்புறம் வேறு சரிங்களா. புஷ்யமி, புஷ்யமி அப்படிங்கக்கூடிய ஒரு நாள் இருக்குது புரியுதுங்களா. தங்கம் வாங்க புஷ்யமி அப்படிங்கக்கூடிய ஒரு நாள். அந்த புஷ்ய நட்சத்திரம்ங்கிற ஒரு மாதிரி சொல்லுவாங்க, புஷ்ய நட்சத்திரம். இந்த புஷ்ய நட்சத்திரம் ஒவ்வொரு மாதத்துக்கும் வரும். இந்த புஷ்ய நட்சத்திரம் புஷ்ய, புஷ்யமி நட்சத்திரம். இது வந்து ஒரு நட்சத்திரத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புனர்பு தோஷம்னு சொல்கிறாங்க இல்லையா, அடுத்து வைநாசிகம் இந்த மாதிரி சொல்கிற போது தங்கத்துக்கே உயர்ந்த ஒரு நட்சத்திரம் புஷ்யமி நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் எதுனா சப்தமி, சப்தமி. புஷ்யமி நட்சத்திரம் சப்தமி திதியில் வரக்கூடிய அமைப்பு. அப்போ அது எப்பெல்லாம் வரும்னு நாங்கள் ஒரு நோட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து வருஷத்தில் எப்பெல்லாம் வரும் அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு ஜான்வரியிலேருந்து முடிஞ்சு போச்சு, இந்த வருஷம் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் அக்டோபர்லேருந்து தான் உங்களுக்கு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர்னு பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி அந்த நட்சத்திரம் வருது. செப்டம்பர் 26. இப்போ நான் வந்து உங்களுக்கு கடந்து சொல்கிறேன் இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு. அக்டோபரில் வந்து 3-12 நாட்களுக்குள்ள 3ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை நீங்கள் அந்த நட்சத்திரம் அந்த சப்தமி இதுக்குள்ளே வந்து அந்த நாட்கள் நீங்கள் நகை வாங்க நல்ல உகந்த நாள். எப்போ? அக்டோபரில். அதே அப்புறம் பார்த்தீங்கன்னா 28லேருந்து 29, 28-29 இந்த ரெண்டு நாளும் நீங்கள் வாங்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது எனக்கு அந்த நாளே தான் வாங்கணுமான்னு கிடையாது, உங்களுக்கு ஒரு டிப்ஸாக அது நாங்கள் கொடுக்குறோம். அந்த நாள் வாங்கினா இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக. இப்போ எப்படி நாக பஞ்சமிக்கு நீங்கள் போய் செய்கிறோம், சஷ்டிக்கு செய்கிறோம், ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு விசேஷம் எடுத்துக்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த புஷ்ய நட்சத்திரத்தில் இந்து கலாச்சாரத்தில் ஒரு உகந்த நாள் அது, அந்த சப்தமியில் வரக்கூடிய அமைப்பு. அடுத்தது நவம்பர் மாதத்தில் 2 வாரமே நீங்கள் எடுத்துக்கலாம். நவம்பர் மாதம் 2 வாரமே ஆரம்பத்துலேருந்து வரக்கூடிய 2 வாரங்களுமே அதுக்கு நல்ல உகந்த நாள் சரிங்களா. சரி, இப்போது அடுத்தது மேடம், நான் அந்த வந்து மேசராசி, துளாராசி, இப்போ நான் ராசி நட்சத்திரத்தில் நான் எப்போ வாங்கலாம் அப்படிங்கிறத விட ஃபஸ்ட்டு ரோகிணி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம் வந்து எப்போ சனிக்கிழமை வருதோ அந்த நாளில் நீங்கள் ஒரு சின்ன தங்கமாவது வாங்க, உங்களுக்கு என்றைக்குமே நிலச்சி நிற்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ரோகிணி நட்சத்திரம் ஒரு சனிக்கிழமையில் வரணும், அது எப்போ வருதோ அப்போ நீங்கள் ஒரு சின்ன தங்கமாவது வாங்குங்க, உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ராங்கான ஒரு தங்கமாக அது உங்களுக்கு அமைஞ்சு இருக்கும். ஓகே, அடுத்தது ராசிக்காரர்கள்னு எடுத்துட்டீங்க, ஏதாவது டவுட் கேட்குறாங்களா சார்? ராசிக்காரர்கள், மேச ராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பர்டிகுலரா ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன், ரோகிணி நட்சத்திரம் எந்த சனிக்கிழமையில வருதோ அந்த நாள் போய் நீங்க ஏதோ ஒன்று வாங்கிக்கோங்க, சின்னதாவது வாங்குங்க. அன்னையிலேருந்து உங்களுக்கு அதிகமாக சேரலைன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஓகே.